மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிலவு யாருன்னு பாத்தீங்கன்னா, பழம்பெரும் நடிகர், நாடகத்துறை முதல் சினிமா துறை வரை கொடிக்கட்டி பறந்த ஒரு அற்புதமான மனிதர் கூட சொல்லலாம். நாடகத்துறையிலிருந்து சினிமா துறை வந்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் ஐயா எல்லாரையும் கடந்து அவர்களுடன் பயணித்து வெற்றிகள் பல பார்த்த ஒரு மாமனிதர் கூட சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் சார் அவர்களுடைய இல்லத்துல அவருடைய மகன் கண்ணன் சார் அவர்களுடைய பிரத்யேக பேட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்ணன் சார் என்னென்ன சொல்றாங்க, அப்பாவுடைய நிகழ்வுகளை அவங்க எப்படி பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்க்கலாம். வணக்கம் கண்ணன் சார். வணக்கம். அன்றைய காலகட்டங்களில் நாடகத்துறையிலிருந்து சினிமா துறை வரை கொடிக்கட்டி பறந்தவர் அப்பா. அவர் மட்டும் இல்லை, அன்றைய துறையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா, அப்பா மூணு பேரும் மும்மூர்த்திகளாக வளம் வந்தாங்க. அந்த காலகட்டங்களில் மூணு பேருமே பெரிய சாதனைகள் புரிஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். திரையுலகத்துக்கே பெரிய ஒரு பொக்கிஷமாக மூணு பேரும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய மூணு பேருடைய நட்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய நட்பு அந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி பயணிச்சுது, அதை சொல்ல முடியுமா சார்? அதாவது நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய தந்தையாரும் சரி, சிவாஜி பெரியப்பா, எம்ஜிஆர் பெரியப்பா எல்லோருமே நாடகத்துக்கு வந்தவங்க. இன்றைக்கி இவங்க எல்லாருமே சினிமாவில் வந்து இவ்வளவு புகழுடன் இருக்கிறார்களோ அதுக்கு முக்கிய காரணம் நாடகத்துறை. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்தார், சிவாஜி பெரியப்பா வந்து பாய்ஸ் கம்பெனியில் இருந்தார், அப்பா வந்து டிகேஎஸ். அதாவது டிகேஎஸ் நாடக குழு வந்து ஒரு மிக சிறப்பான குழு. அதிலிருந்து வந்தவர்கள் தான் எனது தந்தையார், பத்மஸ்ரீ, உலகநாயகன் கமல் சார் அவர்கள், இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாய்ஸ் கம்பெனியில் இருந்தாங்க. முதல் முதலில் வந்து எம்ஜிஆரும் அப்பாவும் சந்தித்தது ஒரு பஸ்ஸில். பஸ்ஸில் போகும்போது ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உரையாடல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவர் தான் அப்பாவுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, தம்பி கவலைப்படாதீங்க, பிற்காலத்தில் நீங்கள் பெரிய நடிகராக வருவீங்க, நான் அவங்க நாடகத்தை பார்த்தேன். சிவாஜி பெரியப்பாவுடைய அனுபவம்னா ரொம்ப ஒரு வியப்பான அனுபவம். அதாவது பராசக்தி படத்தில் அப்பாவும் நடிக்கிறாரு, சிவாஜி பெரியப்பாவும் நடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அது வந்து ஒரு புதுமுகம். ரெண்டு பேருமே ஒரு வாட்டி ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது அந்த வாட்ச்மேன் உள்ளே விடலை. அப்போ அப்பா சொல்கிறாரு, இவர் தான் பராசக்தி படத்தினுடைய கதாநாயகன் சொல்கிறாரு. அப்படி சொல்லியும் வந்து அவங்க வந்து உள்ளே விடலை, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போது வந்து சிவாஜி பெரியப்பா வந்து அப்பாட்ட சொல்லுங்க, ராஜே நீங்கள் எண்ணி வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இதே ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வருவோம், இதே செக்யூரிட்டி நம்மளுக்கு சலாம் போட்டு கேட்டை திறந்து விடுவான் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தது தான் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சாதனையாக பின்னாடி வந்து அப்பாவும் ஒரு வளர்ந்த ஹீரோவானார். அப்பாவுக்கும் தனி படங்கள், சிவாஜி பெரியப்பாக்கு தனி படங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்களும் வந்து ரொம்ப ஹிட்டானது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கை கொடுத்த தெய்வம், இந்த மாதிரி படங்கள் வந்து எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்த படங்கள் இரண்டுமே வரலாறு படங்கள். அதாவது சோசியல் படங்கள் வந்து அவங்க பண்ணலை. முதல் படம் வந்து நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய தயாரிப்பில் வெளியான காஞ்சி தலைவன், அதுக்கப்புறம் ராஜா தேசி. இந்த ரெண்டு படங்கள் தான் அப்பாவும் எம்ஜிஆரும் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான நட்பு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிறப்பான நட்பு. அதாவது சிவாஜி பெரியப்பாவோட நட்பு கலைத்துறை வரைக்கும், ஆனால் எம்ஜிஆருடைய நட்பு அப்பாவுக்கு வந்து அரசியல் வரைக்கும். அதாவது அவர் அதாவது தமிழகத்தில் சரி, இந்தியாவிலேயே சரி, முதல் முதலில் சட்டமன்ற உறுப்பினரான நடிகர் திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள், என்னோட அப்பா தான். ஸோ அப்போருந்து திமுகலேருந்து அந்த பயணம் தொடர்ந்து அவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் அப்பாவும் எம்ஜிஆருடைய நட்பு தொடர்ந்துட்டே இருந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியிலும் பெண் பிள்ளைகள் வந்து எப்போவுமே அப்பாவுக்கிட்ட அட்டாச்சாக இருப்பாங்க, ஆண் பிள்ளைகள் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா அம்மாக்கிட்ட அட்டாச்சாக இருப்பாங்க. அம்மாவுக்கு செல்ல பிள்ளையாக ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க, அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் அப்பா செல்ல பிள்ளையா, அம்மா செல்ல பிள்ளையா? இல்லைங்க, ரெண்டு பேருமே, அப்பாவும் சரி அம்மாவும் சரி. அப்பா வந்து ரொம்ப கண்டிக்க மாட்டார், அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மா வந்து கொஞ்சம் கண்டிப்பாக, அதே சமயம் நான் அப்பா வந்து ரொம்ப பாசமாக இருப்பார். அப்பா வந்து என்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைகிட்டையும், அதாவது ஒரு என்னுடைய குழந்தை மட்டும்தான் அப்படி கிடையாது, எல்லா குழந்தைகிட்டையும் அப்பா பாசமாக இருப்பார். அன்றைய காலகட்டங்களில் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கும் அப்பாவுக்கும் இடையே இருந்த நட்பு எப்படி இருந்தது, அந்த நட்பு எப்படி பயணிச்சது, அந்த நட்பை பற்றி சொல்ல முடியுமா கண்ணன் சார்? அதை சொல்லி போய் தான் பெரிய பிரச்சனை. இருந்தாலும் நான் சொன்ன கருத்துலேருந்து பின் வாங்கலை. அதாவது அப்பாவுக்கும் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கும் இருக்கிற நட்பு வந்து அப்பா மகன் போல நட்பு. என்னோட தந்தையாருக்கு பெயரை வைத்ததே முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான்.
அவருடைய கடைசி காலத்தில் வந்து அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது சில சம்பவங்கள் எங்கள் அப்பா தன் புக்கில் எழுதியிருந்தார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஆம்புலிங் நர்சை நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு. அது வந்து சில பிரச்சனைகள், சில சர்ச்சைகள் வந்தது. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னா, வரலாறு மாற்றக்கூடாது. என் தந்தையார் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு ஒரு மகனை போல தன் கடமையை செய்தார். அந்த குறை சொல்கிறவங்க அப்போ யாரும் அங்கே கூடலாம் கிடையாது, எல்லாம் ஆய்வுன்ற பேரில் எல்லாத்தையும் கேட்டு தான் எழுதுறாங்க. ஆனால் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அப்பா அவர்களுக்கும் இருக்கிற நட்பு பார்த்திங்கன்னா அது ரொம்ப உயர்ந்த நட்பு. அது ஏன்னா என் தாத்தா அப்பாவுடைய அப்பா சூரியநாராயண தேவர் அவர்களும் தேவரையா அவர்களும் ஒரு அண்ணன் தம்பி போல பழகியவர்கள். அப்போது ஆனால் அரசியல் களத்தில் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க. அதாவது அப்பா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் வந்து வேற இது. இருந்தாலும் அந்த உறவு, அப்பா மகன்ற உறவு, தேசிய தலைவர்ன்ற திரைப்படமும் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், அதுலேயும் அந்த வரலாறு எல்லாமே வருது. நான் தான் அப்பாவை நடிச்சிருக்கேன், அது ஒரு சுவையான அனுபவம். இயக்குனர் திரு அரவிந்த் சார் அவர்கள் சொன்னாங்க, அப்பாவுடைய முகம் அவங்களுக்கு நிறைய இருக்குன்னாங்க. நான் நம்பலை. ஆனால் இந்த விக் எல்லாம் வச்ச பிறகு தான் நான் வந்து எனக்கே ஒரு அழுகையாக வந்தது. அந்த காட்சிகள் மிக சிறப்பாக வந்தது. நீங்கள் ஒரு காலகட்டங்களில் அப்பாவுடைய தோற்றத்தில் மேக்கப் போட்டு நடிச்சதாக சொல்லியிருந்தீங்க. அப்பாவுடைய மேக்கப் போட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுடைய அந்த தோற்றத்தை பார்த்து அம்மாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அம்மா என்ன சொன்னாங்க? இல்லைங்க, அம்மாவுக்கு நான் வீடியோ கால் தான் பண்ணேன், அம்மா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஒரு நிமிஷம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். அந்த விக்கு வைக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த க்ளீன் ஷேவ் பண்ணி அந்த மீஸ் அருமீஸை பண்ணி அந்த விக்கை வச்ச பிறகு அப்படியே அப்பாவுடைய முகத்தை அப்படியே பார்த்த மாதிரியே இருந்தது. இதுக்கு நடுவில் அந்த புகைப்படத்தை நீங்கள் போடுங்க. நீங்கள் சிறு வயதில் அப்பாவோட ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கீங்களா? அப்பாவுடைய நடிப்புகளை நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, அப்பா வந்து கொஞ்சம் அரசியலுக்கு வந்த பிறகு தான் நான் பிறந்தேன். ஆனால் அப்பா வந்து அன்பின் முகவரின் ஒரு திரைப்படம், நம்மளுடைய மோகன் அங்கிள் அதில் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மணிவண்ணன் அவர்கள் அதில் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங்கு நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து இப்போ நடித்தது சிம்புவர் நடித்தது, சத்மோகன் நடித்தது, ரிஷி படம், அதுக்கெலாம் நான் போயிருக்கேன். அப்பா இறந்த காலகட்டங்களில் கூட மனோரமா ஆச்சு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அவரை மாதிரி தமிழ் பேச யாராலும் முடியாது, அவரை மாதிரி ஒரு நட்பாக அன்பாக பாசமாக பழக யாராலும் முடியாது, ஒரு நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு திறமையான நடிகரை நம்ம இறந்திருக்கோம் அப்படின்னு மனோரமா ஆச்சு சொல்லியிருந்தாங்க. மனோரமா ஆச்சிக்கும் அப்பாவுக்கும் இடையான நட்பு எப்படி இருந்தது? அதாவது மனோரமா அம்மா வந்து எங்கள் வீட்டில் வளர்ந்த ஒரு பெண் மாதிரி. அவங்க இறந்தப்போ தாய் வீட்டு சீதனமாக நான் போய் அவங்க புடவையை போட்டேன். எங்கள் அப்பா தான் அவங்களை அறிமுகப்படுத்தினாங்க. பள்ளத்தூர்லேருந்து அறிமுகப்படுத்தி மணிமகுடம் நாடகத்தான் அவங்க முதல்ல நடிக்க வந்தாங்க. அவங்களுடைய மகன் பூபதி அண்ணன் கூட என்கிட்ட சொல்லுவார், நீங்களாம் என்ன, நான்லாம் வந்து தாலாட்டை கேட்கல, மணிமகுடம் வசனத்தை கேட்டு நான் வளர்ந்தவன் அப்படின்லாம் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் அந்த அம்மா வந்து ஒரு சிறந்த நடிப்பு அவங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து நாடகம் தான். அதில் அப்பா வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க வந்து எங்கள் ட்ராமா கம்பெனியிலேருந்து அப்பா அறிமுகப்படுத்தினது எங்கள் வீட்டு பெண் மாதிரி தான் அவங்க. அவங்க ஒரு சிறந்த நடிகையாக வருவார்னு அப்பா அப்போவே சொன்னார். அந்த நாடகத்தை பார்க்கும்போதே சொன்னார், இந்த பொண்ணு பிற்காலத்தில் மிகப்பெரிய நடிகையாக வருவாங்கன்னு. உலகத்தில் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் சகோதரத்துவம் உறவு அப்படிங்கிறது ஒரு பெருமையான உறவு. உங்களுடன் பிறந்த சகோதரிகளுடன் உங்களுக்கான உறவு எப்படி இருக்குது? உங்களுடைய உறவு எப்படி பயணிச்சிட்டு இருக்கு? ஆ, இருக்காங்க. நான் வந்து சிஸ்டர் பிரதர்லாம் யாரும் நான் பார்க்கறது இல்லை. எல்லோருமே அண்ணன், எல்லோருமே தம்பி, எல்லோருமே சகோதரி. நான் எஸ்எஸ்ஆரோடைய மகன். நான் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாண்டிங் வந்து எங்கள் ஊர்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அதனால் உடன் பிறந்தவங்க தான் கிடையாது, எல்லோருமே அன்பு பாசம் இருக்கு. அப்பா இருந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அந்த விஷயம் அவரால் பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அது என்ன விஷயமா இருக்கும் சார்? அப்பா எதற்கும் ஆசைப்பட மாட்டார். அப்பா இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லை, இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும். அப்பா வந்து இருக்கிறவருக்கு நல்லபடியாக இருந்தார். 85 வயது தான் அப்பா இறந்தார். அப்பா இறக்கும் போது அப்பாவுக்கு ப்ரெஷரோ சுகரோ எதுவுமே இல்லை. நிறைவேறாத ஆசையெல்லாம் அப்பாவுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, முத்துராமலிங்க தேவரையா வந்து மருத்துவமனையில் அனுமதித்தப்போ அவங்க வந்து பெண் செவிலியர் வந்து தன்னை பராமரிக்கக்கூடாது, ஆண் செவிலியர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லி, அதையும் அப்பா தான் வந்து ரெடி பண்ணி ஆண் செவிலியர் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி விரிவாக சொல்ல முடியுமா?
இல்லை அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நான் அப்பா புத்தகத்திலேயே பதிவு பண்ணியிருக்காரு, ஆம்பளை நர்ஸை ஏற்பாடு பண்ணி நான் ஆம்பளை நர்ஸை தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட இது பண்ணார். ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். அவர் ஒரு ஜாதிக்கு மட்டும் தலைவர் இல்லை, ஏன்னா அவர் போராடினது மற்ற ஜாதிக்காரனுடைய தேவருக்காக கிடையாது, அவர் மிகப்பெரிய தேசிய தலைவர். அப்பா வந்து சிறந்த நடிகர் மட்டும் இல்லை, சிறந்த அன்பாளர், சிறந்த சமூக சேவைகளும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ரசிகர்கள் குறையாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அவருடைய பண்பும் அன்பும் தான் காரணம். அவர் தொடங்கிய அரசியல் பயணம் மீண்டும் நீங்களும் தொடருவீங்களா? உங்களை அரசியலில் பார்க்க முடியுமா சார்? கண்டிப்பாக தொடரும், கண்டிப்பாக தொடரும். எந்த கட்சியெலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடியது, ஆனால் அப்பாவுடைய அரசியல் பயணம் கண்டிப்பாக தொடரும். ஆனால் அதே சமயம் அப்பாவுடைய மகனாக இருப்பதினால் அப்பா மாதிரியே நானும் இருக்கும்னு நினைக்கிறேன். நேர்மையாக மக்களுக்காக, மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அப்பா பண்ணியிருக்காரு. ஆண்டிப்பட்டி தொகுதியிலும் சரி, மற்ற தொகுதியில் நிற்கும் போதும் சரி, நல்லது மட்டும்தான் அப்பா பண்ணியிருக்காரு. அப்பா வாங்கின ஓட்டை இது வரைக்கும் யாரும் வாங்கினது கிடையாது. அப்பா வந்து என்னென்னா, தொகுதிக்கு போனாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களை வந்து உடனடியாக சந்திக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். நானும் அதாவது அப்பா வந்து ஒரு விஷயம் ரொம்ப உறுதியாக இருந்தார். அப்பா இருக்கும் போதும் சொன்னார், நீ அரசியலுக்கு வரதா இருந்தால் நீ தனியாக தான் வரணும் இல்லையா, நான் எதுக்குமே சிபாரிசு பண்ண மாட்டேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட சில நல்ல குணங்கள் அப்பா கிட்டே இருக்கு, அதை கண்டிப்பாக நானும் வந்து அரசியல் பயணத்தை மேற்கொள்வேன். நடிகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்பா வந்து நிறையவே சேவைகள் செஞ்சுருக்காங்க, நடிகர் சங்கத்துக்காக நிறைய பணிகளும் செஞ்சுருக்காங்க. அந்த பணிகளும் சேவைகளும் மீண்டும் உங்கள் மூலமாக தொடருமா? நீங்கள் நடிகர் சங்கத்தில் மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குங்க. நான் நடிகர் சங்கத்துக்கு வந்தது நடிகர் நடிகைகளுக்காகலாம் கிடையாது, முக்கியமாக நாடக நடிகர்களுக்காக தான் நான் நடிகர் சங்கத்துக்குள் நுழைந்தேன். என் தந்தையார் 2014 இறந்தார். இறப்பதற்கு முன்னாடி கூட எங்கள் அப்பா சொன்னார், நடிகர் சங்கத்தில் நீ இருக்கணும், நம்மளை நம்பி இருக்கிற நாடகத்துறையை சேர்ந்த நடிகர் நடிகைகளுக்காக தான் நீ இருக்கணும், அவங்களுக்காக தான் நீ பேசணும்னு சொன்னார். ஏன்னா இப்போ நடிகர் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை வந்து முடிவு செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடக நடிகர் நடிகைகள் தான். ஸோ அவங்களுக்காக தான் நான் இருக்கேன், அதுக்காக தான் நான் பொருளாளருக்குன்னு நான் நின்னேன். திரு சகோதரர் கார்த்தி அவர்களை எதிர்த்து நாங்கள் பொருளாளர் நின்னேன். அடுத்த வர நடிகர் சங்க எலெக்ஷனையும் கண்டிப்பாக நான் நிற்பேன். நீங்கள் வந்து படங்கள் நடிச்சிருக்கீங்க ஏற்கனவே, இனி அடுத்து இன்னும் நிறைய படங்கள் உங்களை பார்க்க வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, நான் படங்கள் வந்து ஒரு படம் தான் பண்ணேன். நான் சீரியல் தான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி அண்ணி குங்குமம்ன்ற சீரியல் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்காக நான் வந்து எதுவுமே நான் பண்ணலைன்னு. தொடர்ந்து கலைத்துறையில் வந்து பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதற்கு மேலே வந்து நம்ம ஒரு வில்லன் கதாபாத்திரமோ அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆசைன்னு சொல்ல முடியாது, பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் வேறு ஒன்று. ஆனால் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த சினிமா துறை வந்து வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா நடிப்புன்னு சொல்லி நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் சரி டைரக்டர் சரி நிறைய பேர் கொடுக்கணும்னு நான் வேண்டி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து இதையே நம்பி வராங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. நடிகர் சங்கத்தில் கூட ஒரு 2-3 வருடங்கள் முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, நடிப்பு மட்டும்தான். அது நான் எதிர்த்தேன். ஒரு நடிகன் வந்து நடிக்கும் போது அவருக்கு பட வாய்ப்பு வரலன்னா வேறு தொழில் அவர் செய்யலாம், தப்பு கிடையாது. ஒரு வண்டி டிரைவராக கூட இருக்கலாம், ஆட்டோ ஓட்டலாம், தப்பே கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து நடிகர் சங்கத்தில் நான் எதிர்த்தேன். நாம் எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும், எவ்வளோ தூரம் உயரத்துக்கு போனாலும் நம்மளுடைய உறவுகள் நம்மளை பின்தொடரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்படி அப்பாவுடன் உடன் பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மாவுடன் உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் சார்? அப்பாவுடைய உடன் பிறந்தவங்க வந்து ஒரே ஒரு சகோதரி, அவங்க இறந்துட்டாங்க. என்னுடைய மாமா டிவி நாராயணசாமி அவர்கள், அவங்களுடைய துணைவியார். இவருடைய மாமா டிவியன் அவர்கள் பற்றி இப்போ இருக்கிற எங்கள் தினம் தெரியாது. நடிகமணி டிவி நாராயணசாமின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமா தான் எம்ஜிஆரை அண்ணாவுக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த சம்பவம் நிகழ்ந்தது எங்கள் மாமா டிவியனால தான். அதாவது சிவாஜி கண்ட ஒரு நாடகத்தில் வந்து சிவாஜியாக நடிக்கக்கூடிய எம்ஜிஆரை தான் ஃபஸ்ட்டு அண்ணா வந்து தேர்ந்தெடுத்தார். அதுக்கு எங்கள் மாமா டிவியன் தான் அண்ணா கிட்ட எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தி வச்சார். அந்த வசனங்கள்லாம் சில இது வந்து அவர் உடன்பாடு இல்லாததுனால அந்த நாடகத்திலிருந்து வெளியேறினார். அதுக்கப்புறம் எங்கள் மாமா தான் சிவாஜி கணேசனை வந்து அண்ணாவுக்கு அறிமுகப்படுத்தினார். ஸோ இந்த எம்ஜிஆர் சென்று சிவாஜி வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மாமா டிவி நாராயணசாமி அவர்கள்.
அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா உங்களோட நடிப்புக்கு ஆதரவா இருக்காங்களா? உங்களை நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? இல்லைங்க, அம்மா எதுவுமே ஆசைப்படல. அம்மா என்ன கேட்டாங்க, உனக்கு எது சரின்னு போடுதோ அதை பண்ணு, ஆனால் அதுல மத்தவங்களுக்கு நன்மையாக இருக்கணும், உனக்கு மட்டும் பண்ணிக்கிறதா இருந்தா பண்ணாத. அதுதான் எங்க அம்மாவுடைய இது. அப்பாவுக்கு அம்மா சமையலே பிடிச்ச சமையல் எதுவா இருக்கும் சார்? அப்பாவுக்கு அம்மா சமையல பிடிச்ச விஷயம் எது சார்? கோழி பழம். ஷூட்டிங் ஸ்பாட்ல அம்மா சாப்பாடு எடுத்து போயிருக்காங்களா? இல்லை இல்லை. நன்றி சார், உங்களுடன் இவ்வளவு நேரம் அப்பாவுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கலைத்துறையின் கலைநாயகர் அவர்களுடைய நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் அப்பாவுடைய சேவையை தொடர்ந்து செஞ்சு அப்பாவுடைய நினைவுகளை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க சார். நன்றி, வணக்கம். இதுவரை என்னுடைய தந்தையார் லெட்சிகர் எஸ்எஸ்ஆரை பற்றி நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவரை பற்றி தெரியாத விஷயங்கள் இல்லை, அவர் ஒரு திறந்த புத்தகம். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அவர் அப்பா மகனாக அவர் வந்து ரொம்ப பாசமாக இருந்தார். அந்த பாசமாக ஒரு அப்பா வந்து நான் வந்து உங்களுக்கு இழந்துட்டேன். எல்லா குழந்தைங்களையும் கேட்பாங்க, உங்கள் ஹீரோ யாருன்னா எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க. நான் உண்மையிலே எங்கள் அப்பா ஒரு பெரிய ஹீரோ. ஸோ என்னை கேட்டால் நான் சொல்ல வேண்டியது, எங்கள் அப்பா ஒரு பெரிய ஹீரோ, எங்கள் அப்பா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ இருக்கும் நடிகைகள் கூட என்கிட்ட வந்து கேட்டாங்க, அப்பாவோடய அரசியல் பணி எப்படி இருந்தது, இப்படி இருக்குது, அப்பா நடிகர் சங்கத்துலேயும் ஜெயிச்சிருக்காரு, ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அப்படின்னு. இப்போ இருக்கிற நடிகர்கள் வந்து அந்த மாதிரி அரசியல் நீங்கள் வரணும்னா அந்தளவுக்கு நீங்கள் உழைக்கணும். அப்பாவும் சரி எம்ஜிஆரும் சரி ஊழியாக அரசியலுக்கு வரவில்லை, உழைத்து தான் வந்தாங்க. அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவரை என் தந்தையாரை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.